சீனாவின் 59 கைபேசி செயலிகளுக்கு இந்தியா தடை விதித்ததை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. செல்போன் மற்றும் இதர மின்னணு கருவிகளில் பயன்படுத்தக்கூடிய டிக்டாக் செயலி உட்பட சீனாவின் 59 செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இந்த செயலிகள் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தடை செய்யப்பட்டுள்ள செயலிகள் குறித்த விவரங்களையும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. ஷாரிட், கேம் ஸ்கேனர், ஹலோ உள்ளிட்ட செயலிகள் இதில் அடங்கும் என்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு 69A கீழ் இந்த செயலிகளுக்கு தடை விதிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ, சீனாவின் 59 செயலிகளுக்கு இந்தியா தடை விதித்திருப்பது சரியான நடவடிக்கை என்றும் இது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.